சார், இப்ப கொரோனா வைரஸ் வருது இல்லைங்க சார், அது இப்ப ஒரு டைம் நமக்கு வந்துருச்சுன்னா திரும்பவும் வரதுக்கான சான்ஸ் இருக்கா இல்ல வராதாங்க சார்? கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு கிருமியாக இருந்தாலுமே நம்ம பாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இம்யூன் சிஸ்டம் அதுக்கு எதிராக ஒரு எதிர்பொருளை உண்டு பண்ணும், அதுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கான சில பொருட்களை உண்டு பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லா வைரஸ்க்கும் எல்லா பாக்டீரியாவுக்கும் காமன் ஆனது உள்ளே வரும்போது. அப்போது அதே மாதிரி தான் கொரோனா வைரஸும் உள்ளே வந்ததுன்னா அதற்கு எதிராக என்னோடய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், ஒரு எதிர்பொருளை ஒரு ஃபைட்டிங் ஏஜென்ட்டை அது செக்ரீட் பண்ணிடுது, உண்டு பண்ணிடுது பாடியில். அப்போது இம்யூன் சிஸ்டம் வின் பண்ணுதா அந்த வைரஸ் வின் பண்ணுதான்றதான் இங்கே போராட்டமே நடக்குது, அதுதான் அந்த டிசீஸ் ப்ராசஸ்ஸே. ஸோ அப்போ என்னோடய இம்யூன் சிஸ்டமும் அந்த இம்யூன் சிஸ்டம் ஃபைட் பண்ணும்போது தாங்கிக்கிறதுக்கு என்னோடய உள் உறுப்புகள், குறிப்பாக எந்த உறுப்பு அது பாதிக்குதோ அந்த உறுப்பும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நான் சர்வைவ் பண்ணி அதை வின் பண்ணிடுவேன். ஒரு போர் நடக்கிற மாதிரி. இல்லை நான் வீக்காக இருக்கிறேன், என்னோடய இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா வைரஸ் என்னோடய லங்ஸ் பாதிக்குது, அப்போ என் லங்ஸ் ஆல்ரெடி வீக்காக இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் அது எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணலாம். சரி, சம்பவம் நான் அதிலேருந்து வெளியில் வந்துடுறேன், நீ கேட்ட க்வெஸ்சனுக்கு வரலாம். ஒன்ஸ் நான் அதில் வெளியில் வந்துடுறேன், ரெக்கவராகி வந்துடுறேன்னா திரும்ப எனக்கு வருமானது கேட்குறீங்களா? எஸ். இதில் கொரோனா வைரஸில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஆறு விதமான மியூட்டன் நிலைகள் இருக்குது. நம்ம எப்படி செடிகள்லாம் எப்படி நம்ம ஹைப்ரிட் பண்ணுறோம், இப்போ தென்னமரம் தான், தென்னமரத்திலே ஒரு வித பல வகைகளை இருக்குதா, அதை எப்படி என்ன பண்ணியிருக்கிறோம், ஹைப்ரிட் பண்ணுறோம், அதோட மரபணு மாற்றி 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 வெவ்வேறு நிலையில் நம்ம மரபணு மாற்றி இன்றைக்கி தென்னமரங்கள் வருது. அதே மாதிரி எத்தனையோ காய்கறி செடிகள் பழங்கள் எல்லாமே வந்திருக்குல்ல. ஸோ இது எப்படி நம்ம வெளியிலேருந்து அதோட மரபணு நம்ம மாற்றி ஒரு புதிய வகையை உண்டு பண்ணுறோமோ அதே மாதிரி கொரோனா வைரஸ்லேயும் ஒன்றே தான், ஆனால் அது தன்னைத்தானே மரபணு மாற்றிக்குது, அதோட ஒரு பரிணாம நிலை அடையிற மாதிரி. அந்த அஞ்சு டைப்போ ஆறு டைப்போ? ஆறு டைப் இருக்கு, ஆறு டைப் இது வரைக்கும் சொல்கிறாங்க, பட் வர்ற ஆராய்ச்சிகள் வச்சு தான் நம்ம பேச முடியும், நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுல இல்லை. ஸோ இப்போ இந்த ஆறு வகைகளில் எது எனக்கு வந்திருக்குன்றது முக்கியம். இப்போ நம்பர் ஒன் எனக்கு வந்திருக்குன்னா அதுக்கான ஆன்டிபாடி என் பாடியில் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வந்து நான் நம்பர் டூக்கு உள்ள ஒரு நபருக்கு நான் எக்ஸ்போஸ் ஆகிறேன் அப்படின்னா மீண்டும் எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கம்மி வந்ததுன்னா என்னோட என் பாடியில் அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கும், அதே ஃபைட் பண்ணிடும், செக் பண்ணால் எனக்கு நெகட்டிவ் தான் காட்டும். ஆனால் வேற மரபணு உள்ளது வந்தால் அது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பாசிட்டிவ் தான் காட்டும். வேற மரபணு மூலக்கூறுகள் உள்ளது எனக்கு வந்துச்சுன்னா மேபி எனக்கு பாசிட்டிவ் தான் காட்டும், அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது இதை எது கூட ஒப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான சளி காய்ச்சல் இருக்குது இல்லை, ஃப்ளூ காய்ச்சல் இருக்குல்ல, வைரஸ் காய்ச்சல்னு சொல்கிறோம்ல, இந்த ஃப்ளூ காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துடுச்சு அப்படின்னா, பட் உண்மையில் எப்படி இருக்குன்னு என் பாடியில் ஆன்டிபாடி வந்துடுதுன்னா அடுத்த வருஷம் எனக்கு காய்ச்சல் வரக்கூடாதுல்ல. ஆனால் நமக்கு எவ்ரி த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ஒன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவரும் அந்த ஃபீவரும் இதுவும் கிட்டத்தட்ட இந்த பரிணாம நிலைங்கிறது ஒரு மாதிரியானது. அந்த மியூட்டன் நிலைங்கிறது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸும் அந்த மியூட்டனை மாற்றக்கூடியது, அதனால தான் ஒரு டைம் ஃபீவர் வந்தாலும் நம்ம அடுத்தடுத்த வருஷம் நமக்கு ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸாவுக்கான ஆன்டிபாடி என் பாடியில் இருந்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோட படிநிலைகள் வேறு மாறிடும், வேறு பரிணாமத்தில் வராங்க. டைஃபாய்டும் அதே இதில் தானே சார்? டைஃபாய்டு வேறு, அது வேறு ஸ்டோரி. டைஃபாய்டுன்றது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அது, ஓகே, இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ இது வேறு மாதிரி. ஸோ கொரோனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து அதுலேருந்து நம்ம சஸ்டெயின் பண்ணி வெளியில் வந்துட்டோம்னா சேஃப் சைடுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பயந்துக்கிறவள வந்துருமோ வந்துருமோன்னு, தடுப்பூசி போட்ட மாதிரி தடுப்பூசி போட்ட மாதிரி வராத நம்ம தற்காத்துக்கணும், வராமல் மாஸ்க் இதெல்லாம் போட்டு நம்ம தற்காத்துக்கிறோம். இன்கேஸ் வந்துருச்சுனாலும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, வந்துருச்சுன்னா அதை நம்ம ஃபைட் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டம் பார்த்துக்கணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக நம்மளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிறது அவசியம். அதை நம்ம குலைக்காமல் சீர்குலைக்காமல் வச்சுக்கிட்டாலே இது ஒன்றும் பயப்படணும், ஐயோ வந்துட்டு எல்லாருமே மரணம் அடைஞ்சிடுவோம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுமா.